ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக ஆமென் ஆமென் இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஆமென் அவருடைய மகிமையை பாடும்படியா இங்க கூடி வந்திருக்கோம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் அவர் தான் முன்னிலைப்படுத்தி அவரை உயர்த்தி ஏன்னா அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் அவர் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார் ஹல்லேலூயா என் மகிமை பாடுனி என்றும் உன்னத தேவனை துதித்து போற்றி என்றும் தூயவர் இயேசுவர் Thank you Lord Jesus நல்ல கைகளை தட்டி என்று முன்னத தேவனை துதித்து போற்றிடு என்று தூயவரே சுவை மகிமை பாடுனி என்று முன்னத தேவனை துதித்து போற்றிடு என்று தூயவரே சுவை நல்ல தேவன் அவரே நன்மை செய்பவருமே தீமையொன்றும் செய்யாத எங்கள் நல்ல தேவனவரே நல்ல தேவனவரே நன்மை செய்பவருமே தீமையொன்றும் செய்யாத எங்கள் நல்ல தேவனவரே மகிமை பாடுனி என்று முன்னர தேவனை துதித்து போற்றிடு என்று தூயவரே சுவை மகிமை பாடுனி செய்பவருமே தீமையொன்றும் செய்யாத எங்கள் நல்ல தேவனவரே நல்ல தேவன் நல்ல தேவனவரே தீமையொன்றும் செய்யாத எங்கள் நல்ல தேவனவரே மகிமை பாடுனி என்று முன்னத தேவனை துதித்து போற்றிடு என்று தூயவரே சுவை மகிமை பாடுனி ஸ்தோத்திர துதி பலியை செலுத்திய துதித்திடுவே நான் கர்த்தரை போற்றிடுவே உதட்டின் கனியாக ஸ்தோத்திர துதி பலியை செலுத்திய துதித்திடுவே நான் கர்த்தரை போற்றிடுவே நல்ல தேவன் அவரே நன்மை செய்பவருமே தீமையொன்று நல்ல தேவனவரே நல்ல தேவனவரே நன்மை செய்பவருமே தீமையொன்றும் செய்யாத எங்கள் நல்ல தேவனவரே மகிமை பாடுனி என்று முன்னத தேவனை குறித்து போற்றிடு என்று தூயவரே சுவை ஒசையுள்ள கைத்தாளும் பலியாய் ஆசீர்வாதம் தந்திடுவான் ஒசையுள்ள கைத்தாளம் பலியாய் முகத்திட வந்திடுவான் என்றும் ஆசீர்வாதம் தந்திடுவான் நல்ல தேவன் அவரே செய்பவருமே தீமையொன்றும் செய்யாத இந்த நல்ல தேவன் அவரே ஓ நல்ல தேவன் அவரே எனக்கு நல்லவராகவே இருந்தார் அவரை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து ஏன் அதுக்கு முன்னாடியே என்னை ஏற்றுக்கொள்ளுகிற நாள் ஏன்னா இல்லாட்டி என்னையெல்லாம் யார் சேர்த்துக்க முடியும்
நிறைய பேர் நான் உங்களுக்குள்ள நீங்க நினைக்கலாம், நம்மளை போய் ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரேன், நம்மளையும் சேர்த்து கொள்ளுகிற அந்த தருணத்திலும் ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் இன்னொரு என்னமா, அவர் தீமையே செய்ய மாட்டார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அடுத்த வசனம் தான் அடுத்த டாப். அவரிடத்துல யாதொரு வேறுதல் மேற்பே ஏற்றுமை இல்லையா, மாறுதல் இல்லையா, நிழல் கூட இல்லைன்னு வசனம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரிடத்துல மாறுதல் இல்லை, வேற்றுமை இல்லை, மாறாதவர் உங்களை என்னை மறவாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா நாமும் மட்டும் சந்தோஷமா இருக்கு, நாம வழியே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தான் நல்லா சிரிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் நன்மை செய்கிறவர். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு எனக்கு நல்லவரா இருந்தார்னு சொல்லுங்க. இயேசு எனக்கு நல்லவரா இருந்தார், உங்களுக்கும் நல்லவரா இருப்பார்னு சொல்லுங்க. உங்களுக்கும் நல்லவரா இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளையே பலியா ஒப்பு கொடுக்கிறது தான் ஒரு ஆராதனை. நம்மளையே பலியா ஒப்பு கொடுக்கணும். பலிபீட கொம்புகளிலே அன்பின் கயிறுகளினாலே உங்களை என்னைக்கு கட்டிடும். ஹல்லேலூயா. இன்னமும் பாடுறவன் பாடக்கூடாது. பண்டிகை துதிப்பலியை பலிபீட கொம்புகளில் கட்டுகிறேன். வசனம் சொல்லுகிறேன் சத்தமா, அவருடைய அன்பை நம்ம இழுக்கட்டும். நாம் அவரை நேசிக்கிறோம். அந்த அன்பின் கயிறுகளினாலே நம்மையே ஜீவ பலியாய் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை இந்த நாளிலே செய்ய ஆயத்தமாயிருக்கோம். என்னோடு கூட சேர்ந்து Thank you Lord Jesus. பண்டிகை துதிப்பலியை பலிபீட கொம்புகளில் கட்டிய துதிப்பிடுவே நான் கர்த்தரே. ஆண்டவரே என்னையே என்னையே நல்ல தேவன் அவரே நன்மை செய்பவருமே தீமை ஒன்றும் செய்யாத நல்ல தேவன் அவரே. இயேசு நல்லவர், அவர் மாறாதவர், அவரிடத்திலே மாறுதலின் நிழல் கூட இல்லை. கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா. Thank you Lord Jesus. Hallelujah. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்கள் ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். யார் கேட்குறா? நெகேமியா வந்து வேலை செய்கிற ராஜாட்ட கேட்குறாரு. சம்பந்தமே இல்லாத ஒரு ஊரில் இந்த ராஜாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக மரத்தை, அதுக்கு மட்டும் இல்லை என் வீட்டுக்கும் சேர்த்து மரத்தை அரண்மனை ஃபாரஸ்ட்ல இருந்து தரணும்னு சொல்லி ஒரு லெட்டர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. ஹல்லேலூயா. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால், சொல்லுங்க பாப்போம், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளை. ஹல்லேலூயா. அப்ப இவனுக்கே தெரிஞ்சிருக்கு நார்மலா இது நடக்காது. ஹல்லேலூயா. ராஜாவுடைய தயவுள்ள கரம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் என் பேரிலும் இருக்கிறது. நடக்காத காரியங்களை நடப்பிக்கிற தேவனுடைய கர்த்தருடைய பலத்த கரம் தோங்கின புயம் உங்களோட என்னோடு கூட இருக்கு. சொல்றான், எனக்கு மரம் வேணுங்கிறா, சரி வச்சுக்கோ அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. போற வழியில எல்லாம் எனக்கு பத்திரமா நான் போகணும், எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்கணும், அதுக்கும் கொடுக்குறாரு. ஏன்னா தேவனுடைய தயவுள்ள கரம் நெகிமியாவில் இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்யறவருக்கு அதனாலே பொதுவா வந்து உதவி எப்பதையும் செய்வாங்க, அவங்களுக்கும் அதுல ஏதாவது ஒரு சின்ன பலன் இருக்கணும். உலகத்துல அப்படிதான். ஆனா அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்திற்காக
அவர்களுக்கு ஒரு லாபம் இல்லாமல் கூட உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருக்கிறபடினாலே உதவியை உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். சொல்லுங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. ராஜாவுக்கு முன்னாடி போய் எவ்வளவு தைரியமா அவன் கேட்டான் பாருங்க, Thank you Lord Jesus, அவருடைய கரம் என் மேல இருக்கிறபடி நான் எனக்கு பயம் இல்லை, எந்த ராஜாவும் எனக்கு லெட்டர் கொடுப்பாரு, கர்த்தர் நல்லவன். ஓ ஜீசஸ், சொல்லுங்க, கர்த்தர் கரம் என் மேல கடுகளவும் ஏற்கனவே இந்த இடத்துல இதை சொல்லியிருக்கிறேன். ஃபாதர் ஒரு கூட்டத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான் அவர் சொன்னார். நீங்கள் இதை சொல்லியிருக்கேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லா இடத்துலேருந்து அன்பு என்ன செய்கிறது, குவிகிறது. போகிற போக்கில் கூட யாருமே சம்மந்தம் இல்லாத ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு 35-40 வயசுக்கு மேலே யோசிச்சு பாருங்க, பெற்ற தாய் தகப்புன்னு என்ன சொல்லுவாங்க, 70 வயசு ஆயிடுச்சு உனக்கு என்ன கொஞ்சிறது, ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் இருக்காரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஊட்டுவாரு, தாளாட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களை என்னையும் 80-90 ஆனாலும் பிள்ளைகளாய்த்தான் பார்க்கிறார். அதனால ஒரு சில நேரங்களில் நம்ம தகப்பு நேரத்தில் சிறுபிள்ளையை போல நம்ம போகிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தாளாட்டுவார். நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஏதாவது பிரச்சனைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு, தூங்கினாலும் திடீர்னு எழுந்திருக்கிறது, தேவையில்லாத கனவுகள். கர்த்தர் நல்ல நித்திரை உங்களுக்கு எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன் பாருங்க, இஸ் காட் ஆஃப் பீஸ். அப்படியே பதட்டத்திலே நீங்கள் இருக்கும்படியா அவர் ஒரு நாளும் விடுவதில்லை. தாளாட்டுவார்னு ஜாலியா பாடுறோம், உண்மையா பாருங்க, உண்மையாலே தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. கர்த்தர் நிச்சயத்தை தருகிறவர், பீஸ கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. சொல்லுங்க, ஊட்டிடுவார், ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எட்டிடுவார், ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எட்டிடுவார். கசகரம் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென்.
மனைவிகளுக்கு புருஷன் நேசிக்கலன்னு கவலை, கணவனுக்கு மனைவி நேசிக்கலன்னு கவலை. சின்ன பிள்ளைங்க கூட நீங்க என்னை பார்க்கவே மாட்டீங்க, என் மாய வந்து நீங்க என்னை விட்டு ஊருக்கு ஊருக்கு போறீங்க. எல்லாருக்கும் ஒரு அன்பின் ஏக்கம் இருக்கிறது, ஆண்டவர் மாத்திரம்தான் அதை நிறைவு செய்யும். ஹல்லேலூயா. He is the only one who can fulfill your needs of love. ஏனா அவரிடத்துல தான் அளவில்லாத அன்பு இருக்குது. ஏனா மனுஷன் காண்பிக்கிற அன்புக்கு ஒரு அளவு இருக்குதுங்க. Limitless love is only from Jesus. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமமயப்படுவதாக அவர் சொல்றாரு. வசனம் சொல்லுகிறது, He will shelter you with his wings. அவர் என்ன செய்வாராம், தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். His faithful promises are your armor and protection. அவருடைய வசனமும் அந்த அவர் கொடுத்த வாக்கு தத்துவமும் உங்களுக்கு எனக்கு என்னவா, ப்ரொடெக்ஷன். சொல்லுங்க, ப்ரொடெக்ஷன். இதுதான் உங்களுக்கு எனக்கு என்னவா, ப்ரொடெக்ஷன். கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் ஒரு நாள் உறங்குகிறது இல்லை. ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாமா? கையை தட்டி என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. Hallelujah, hallelujah. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் பார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் பார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. Hallelujah, 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 hallelujah. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொண்டீரே, கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்வீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. வருகிற காலத்துல உங்களை காக்கிறவர், ஒவ்வொரு வார்த்தையும் பூர்த்தி செய்கிற தெய்வம். மனிதனை தூக்கி விட்டீரே, நாமே போல் வாழ்ந்து வந்தேனே, தெரியும் திப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. தயாரி நடந்த என்னை தேடி வந்தீரே, மனிதனை தாங்கும்படி தூக்கி விட்டீரே, போல் வாழ்ந்து வந்தேனே, தெரியும் திப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. Hallelujah, hallelujah.
hallelujah, hallelujah, hallelujah. அப்படி எல்லாரும் எழும்பி நின்று hallelujah, 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 hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, நல்ல கையை தட்டி என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, யாரும் சீசி காண்கிற தெய்வமே. Hallelujah, 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 hallelujah. நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க கூடும், ஆனால் நீங்கள் நானும் பாவியா இருக்கிற பொழுதே மரித்து உங்களை என்னை ஏற்றுக்கொண்டாரே, அவர் நல்லவர். Thank you Lord, hallelujah. அவர் என்ன செய்யறாரா, நம்ம பாவிங்கிறத மறந்து மறைத்து மூடி கழுவி சுத்திகரித்து உங்களை என்னை நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி, ஏன்னா நம்மளால தகுதியாக முடியாது, தகுதிப்படுத்தி கண்மலையின் மேல நிறுத்தினாரே. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க, ஹல்லேலூயா. அது மாத்திரம் சுத்தம் பண்ணி விட்டுட்டாருன்னு இல்ல, அரவணைத்து நேசித்து அன்பு செலுத்தினாரே. நாங்க எதிர்பார்த்த பாட்டை வரிச்சாலாம் எடுக்கலங்க, ஆனா இன்னைக்கு தேவனுடைய அன்பு அளவில்லாமல் இந்த இடத்துல உங்களை நோக்கி பெருக்கெடுத்து கொண்டே இருக்கிறது. This is a Friday of love. தேவனுடைய அன்பு உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஒரு சில பேர் நினைச்சிருக்கலாம் பாருங்க, ஏன்னா நாங்களாம் பாடல்கள் எடுக்கிறப்ப ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து எடுக்கிறோம் பாருங்க. ஒரு சில நினைச்சிருக்கலாம், என்னை நேசிக்க ஆரலன்னு, தேவன் இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார், ரத்தம் சிந்தனாரியா, எனக்காக ஜீவன் கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார், அளவற்ற அன்பை இன்னைக்கு உங்கள் மேல செலுத்த அவர் இங்க வந்திருக்கிறார். The God who gave his life for you is here today. Hallelujah. பாவியாய் இருந்த என்னை பாசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சொல்லாமா, பாவியாய் இருந்த என்னை தேடி வந்தீரே, பாசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. Hallelujah, 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 hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே. Thank you Lord, thank you Jesus. என்னை நேசித்ததற்காக நன்றி, என் மேல அன்பு செலுத்தினீரே. பாவியா இருந்த என்னை சுத்திகரிச்சு நீதிமானாக்கி கிருபை தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you Father, thank you Jesus. Hallelujah. வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவாங்க. இதுல கீ ஒன்னே ஒண்ணுதாங்க, நீதிமான்கள் அவரை பார்த்து கூப்பிடணும். ஹல்லேலூயா. இந்த நீதிமானா நம்ம ஆக முடியாது, அவர் ஆக்கிட்டாரதான் அவ்வளவு நேரம் சொன்னேன். உங்களை என்னை நீதிமான் ஆக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுகிறோட எல்லா உபத்திரவங்களும், இந்த எல்லா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பாருங்க. யாருமே இப்படி ஒரு அப்சல்யூட் ஸ்டேட்மெண்ட்டை யாரும் ஏற்படுத்த முடியாது. என் தேவனாலே மாத்திரம் தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செய்ய முடியும். எல்லா எல்லா எவ்ரி எவ்ரி எல்லா உபத்திரம் வந்து உங்களை நீங்களாக்கி மீட்டெடுப்பா கர்த்தர். நான் பயப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்க அவரை பார்த்து சொல்ல போறோம், இயேசுவே ஆத்ம நேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே. ஏன்னா ஆண்டவர் இந்த லவ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொன்னார் பாருங்க. கூப்பிடுகிற பொழுது எல்லா உபத்திரங்களிலிருந்து
உங்களை என்னை நீங்களாக்க ஒரு வல்லமை உள்ளவர். Thank you Jesus. அருணோதயம் போதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெறுவல்ல இறைச்சல் போல், முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெறுவல்ல இறைச்சல் போல, புஷ்பமுவாயிரங்கடிசிரந்தோ காட்டு மரங்களில் திருச்சிலி போல் எந்த நேசரங்கே நிற்கிறார், நாமமும் சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுர, சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரோதாவும் புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ அவரிடது கையில் தலைக்கு வரக்கரத்தாலே பேசுகிறார், அவர் மேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே, உங்கள் மேலே ஒரு நேச கொடியை இந்த நாளிலே தேவன் பறக்க விடுகிறார், என்மேல் பறந்த கொடி நேசமே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் ஆகமேசுவே, அப்பனே சரே ரோஜாவும் பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ நுழையவரே அவர் மாவில் சாந்திடுவே, மனவாரியே வாயன்பாரே நானும் செல்லுவே, என்னை அவர் அழைப்பார் போவேன், அவரை பார்த்து இயேசுவே அப்படி சரே சாலோனின் ரோஜாவும் திரும்பும் சமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ நாமாக திருவோம் அன்று கோட்டி பணத்தாரிலே நீதிமான் கூப்பிடுகிற பொழுது அவர் கேட்பார், அவர் என்ன நேசர் இயேசுவே அவர் நேசரே சாரோனின் ரோஜாவும் திரிபுஷ் பிரபுமா பதினாயிரங்கள் திரந்தோ, அவரிடது
நான் ஒவ்வொருவரையும் விடுதலையை கோருகிறேன், ஒவ்வொருவரின்
இப்பொழுது விடுதலை எல்லாம் தந்திரை கட்டுகள் உடைகிறது ஏற்றது நாமத்திலே எல்லாவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அற்புதம் நடக்கிறது தேவனுடைய அற்புதம். அற்புதம் விசுவாசத்தோடு கேளுங்க, என்ன வேண்டுமோ கேளுங்க. அவர் அன்புள்ள தேவன், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் மேல் மன விருக்கமா இருக்கிறார். கம்பேஷனேட் காட், மன விருக்கத்தின் தேவன். என்ன வேண்டுமோ கேளுங்க, சிறு பிள்ளையை போல கேளுங்க. எத்தனை வயதானாலும் பரவாயில்லை, தேவனுக்கு நீங்க பிள்ளைங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, அப்பாவிடம் கேளுங்க. அவர் தாயுள்ளம் கொண்ட தன்னை தாயை போல நேசிக்கிறவர். அவரே நம்முடைய ஆத்தும நேசு. அவருடைய அன்பு ஆலயத்தை மூடுகிறது, அவருடைய அன்பு ஆலயத்தை நிரப்புகிறது. தேவ அன்பு ஒவ்வொருவர் மேல் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அவருடைய மனதுருக்கு, அவருடைய கம்பாஷன் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் இறங்குகிறது. அவருடைய மனதுருக்கு அற்புதம் செய்ய, அவருடைய மனதுருக்கு அதிசயங்களை செய்ய, அவருடைய மனதுருக்கு உங்களை விடுதலை ஆக்க. கேளுங்க 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 கேளுங்க. தேவ வல்லமை தேவ வல்லமை. எல்லோரும் கரங்களை தட்டி தன்னேரம் செபிங்க. ஓ ஆமென். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு கரங்கள் தட்டுவது அது ஒரு பலி, அது ஒரு பலி. ஏமே வேறோசையுள்ள கை தாழத்தோடு கர்த்தரை துதிக்கும்படியா சொன்னாரு. ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் ஒரு விடுதலை, ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஒவ்வொருவருக்கும் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் ஒரு தொடுதல், ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம். எல்லா சரீரங்களிலும் விடுதலை 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். விடுதலை உண்டாவதாக, உம்முடைய அவதாரங்களுக்காக எங்களை தாட்டுகிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இன்று ஒரு விடுதலை, இப்பொழுது ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆமென். அவருடைய இடதுகள் உங்கள் தலையின் கீழ் அமருகிறது. மார்போடு அணைக்கிற தேவன், மார்போடு அணைக்கிற கர்த்தர், உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன், உங்களை தேற்றுகிற கர்த்தர். ஆமென். கர்த்தருடைய ஆலயம் சேருதலின் இடம். கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆறுதல் உண்டு. உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம், உலகத்தால் தர முடியாத ஒரு ஆறுதல், உலக ஜனங்களால் கொடுக்க முடியாத ஒரு விடுதலை, மருத்துவர்களால் கொடுக்க முடியாத ஒரு சுகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறது. அத்தனை பேர் மேலும் இறங்குகிறது. தேவன் நம் நடுவில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவில் உள்ளாவுகிறார். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்பது இயேசுவின் வார்த்தை. இயேசு நம் நடுவில் இருக்கிறார், இயேசு நம் நடுவில் இருக்கிறார், இயேசு உள்ளாவிக் கொண்டிருக்கிறார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், இயேசு உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். இயேசுவின் கரம் உங்கள் மேல் அமருகிறது. இயேசுவின் தொடுதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறது. அவருடைய ஆணி வாய்ந்த கரம் ஒவ்வொருவர் மேலும் அமருகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. கர்த்தருடைய கரம் தாங்குகிற, வேண்டுகிற, தப்புவிக்கிற கரம் உங்கள் மேல் அமருகிறது. விடுதலை 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 விடுதலை. ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கட்டளையிடுகிறார், விடுதலையை கட்டளையிடுகிறார். கேளுங்க, கர்த்தருடைய பிள்ளையை கேளுங்க. சிறு பிள்ளையை போல உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் சொல்லிவிடுங்க. உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவரிடம் சொல்லுங்க, உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவரிடம் சொல்லுங்க. பிள்ளைகள் ஞானத்தை கேளுங்க. வாலிபர்கள் ஏமே மறுசுத்தம் உள்ள ஒரு சீவியத்தை கேளுங்க. வாழ்க்கை தொட்டிகளை கேளுங்க. கர்ப்பத்தின் கனிகளை கேளுங்க. பலவீனம் மாறட்டும் என்று சொல்லி கேளுங்க. அதிசயங்கள் நடக்கும். திருமணங்களை கேளுங்க. நல்ல திருமண வாழ்க்கையை கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தேவன் நம் நடுவில் லாபுகிற
எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக பார்த்துக் கொள்வார். ஏமேன். அவருடைய அன்பு மேலானது, ஆத்தும நேசரின் அன்பு மேலானது. அந்த அன்பின் அகலத்தை, ஆழத்தை, நீளத்தை, உயரத்தை அறிந்தவன் யார்? அந்த அன்பிற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஓ கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. அவன் நம்மை தாயை போல தேற்றுகிறவர். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்றால் கர்த்தருடைய சபை. இதுதான் நாம் கூடி வந்திருக்கிற இடம். இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றுகிறான், ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துகிறான், ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார், ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகிறது, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடந்தது. விசுவாசத்தோடு கேளுங்க. ஆமென். இயேசுவால் எல்லாம் கூட. சற்று சந்தேகப்படாதபடி ஆமென். கடுகளவு விசுவாசத்தோடு எதை வேண்டுமென்றாலும் இயேசுவிடம் கேளுங்க. இயேசு என்ற நாமமே அற்புதம். இயேசு என்ற நாமத்தை உச்சரித்தால் அற்புதம் நடக்கும். இயேசு என்ற நாமத்தை உச்சரித்தால் சத்துரு பயந்து ஓடுவார், விசுவாசி பயந்து ஓடுவார். இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய அன்பின் உச்சம் உங்களுக்காய் எனக்காய் ஜீவனை கொடுத்தது. உங்களை நேசித்ததுனால் ஆமென் அவர் ஜீவனை கொடுத்தார். இந்த உயிர் தெழுந்தவர் நம் நடுவில் இருக்கிறார். அவருடைய வல்லமை நம்மை மூடி வைத்திருக்கிறது. அந்த அன்பின் ஆழத்துக்குள்ளாக சபையாய் நாம் கடந்து செல்கிறோம். ஆத்தும நேசரின் அன்பிற்குள்ளாய் அன்பே நிரப்பு, துயிலே
Abhishek,
பாருங்க எல்லாரும் சரி எல்லாரும் அபிஷேக நம்ம இறங்கி வருகிறது. அபிஷேகத்தை எழுதில்லாமல் இந்த அபிஷேக நுகத்தடிகளை பொறிக்கும். இந்த அபிஷேகம் சகலவற்றை குறித்து உங்களுக்கு போதிக்கும். இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தும். இந்த அபிஷேகம் உங்களை வாழ வைக்கும். இந்த அபிஷேகம் உங்களை செழிக்க பண்ணும். இந்த அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும். இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் சிறு பிள்ளைகள் மேல், வாலிபர்கள் மேல், ஏமே சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மேல் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அபிஷேகத்தை அசட்டை செய்து விடாதிருங்க. அபிஷேகத்தை அற்பமாய் கருதி விடாதிருங்க. அபிஷேகத்தை ஏமே வாங்கிங்க. அபிஷேகத்தை தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவர் சொன்னா தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன். ஏமே வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை தோண்ட பண்ணுவேன். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நதிகள் புறப்பட்டு செல்லும். இந்த நதிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படும் போது கடந்து செல்லுகிற இடத்திலெல்லாம் ஆசீர்வாதம், நீங்கள் கடந்து செல்லுகிற இடங்களிலெல்லாம் செழிப்புண்டாகும். கை வைக்கிற காரியம் ஆசீர்வாதமாய் மாறு. காரிய சித்தி உண்டாக தாவியானவருடைய நிறைவுதான் எல்லா ஆசீர்வாதங்களின் ரகசியம். கரங்களை தட்டி எல்லோரும் வாஞ்சையுள்ள அத்தனை பேர் ஓசையுள்ள கை தாத்தோடு கேளுங்க. என்னை அபிஷேகி ஆத்மரேஸ்வரே ஆவியானவரே உடைய வல்லமையை ஊற்று. இன்னும் வேண்டும் என்று கெஞ்சுதே 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 என் உள்ளம் என்று சொல்லி கேளுங்க. இன்னும் 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 ஏமே வல்லமையை ஊற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நம்மை மூடி வைத்திருக்கிறது. தேவன் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். மெய்யாய் தேவனுடைய ஆறுதலின் பிரசன்னம், அன்பின் பிரசன்னம் துவக்கத்திலிருந்தே நம்மை நிரப்பி வைத்திருக்கிறவர். அன்புள்ளவர், தாலாட்டுகிறவர், ஏமேன் ஓட்டுகிறவர், எதிரியை நமக்காய் ஏத்தி மிதிக்கிறவர், ஏமேன் எதிரி ஜெயம் கொள்ளாமல் போகும்படி செய்கிறவர், எதிரி பலன் கொள்ளாமல் போகும்படி செய்கிறவர், நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், ஏமே நம்மை தாலாட்டி சீராட்டி வளர்க்கிற தாயை காட்டிலும் அன்புள்ள தேவன். ஓ, அவருடைய அன்பு ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தாய் கூட நம்மை மறந்து விடலாம். ஆமென். ஹல்லேலூயா. தாயை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ என்று வேதம் கேட்கிறது. ஒருவேளை அவள் மறந்தால் கூட, ஒரு ஸ்திரீயும் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பதில்லை. ஒருவேளை அவர்கள் மறந்தால் கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு தாயை போல உன்னை தேற்றுவேன் என்பது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பயந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு ஒருபோதும் மாறுவது இல்லை.
நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஒருபோதும் அவர் உங்களை மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். எதற்காய் சிலுவையின் யானைகளை ஏற்றுக்கொண்டா தெரியுமா? உள்ளங்கையை பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்க்கும்படி. உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவர் நீ இயேசுவால் மறக்கப்படுவதில்லை. ஒருபோது நீங்கள் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த ஒருவர் கூட இயேசுவால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிரசன்னத்தின் வல்லமை நம்மை மூடி வைத்திருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. தேவ வல்லமை நம்மை ஏமன் ஆளுகை செய்கிறது. கர்த்தர் நம் நடுவில் லாபிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை நம்மை நிறைத்து வைத்திருக்கிறது. அவரை பார்த்து ஏமன் தாயுள்ளம் கொண்ட தந்தையை பார்த்து ஹல்லேலூயா எல் ஷடாய் மெனி பிரஸ்டட் காட் தாயை போல மார்புகளை உள்ள தகப்பன் ஏற்றுகிற ஆறுதல் படுத்துகிற அணைக்கிற முத்தமிடுகிற தகப்பனுடைய அன்பிற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். என்னை மறவாதவர் என்னில் நினைவானவர் ஏமேல் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உம்மை மாத்திரம் நம்புவோம். அதுதான் முக்கியம். உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. Thank you.
மலைகள் கூட விலகலாம், இமய மலை கூட பெயர்ந்து போகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெயரலாம். அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை மாறுவது இல்லை, உடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோதும் விலகுவது இல்லை. தண்ணீரை கடக்கும் போது, அக்கினியை கடக்கும் போது, சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, உங்கள் கூடவே நடக்கிற கர்த்தர், முழு உலகமே உங்களை மறந்தாலும் இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் காணப்பட்ட வேளையில் கூட அவர்களோடு கூட இருந்த நல்ல தேவன் அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள், சோதனைகள், பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நம்புங்க. இயேசு உங்களை விட்டு விலகவில்லை என்பதை உறுதியாய் நம்புங்க. அவர் உங்களோடு உங்கள் பிரச்சனைகளின் நடுவில் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்ப பிரச்சனைகளின் நடுவில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை கர்த்தர் கண்டு விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். உங்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும், உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளோ அற்புதங்களாய் அடையாளங்களாய் காணப்படுவீர்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கையெழுத்துகள் குலைத்து போடப்படுகிறது. அவருடைய அன்பு, ஆமென், அவருடைய தேறுதலின் பிரசன்னம், அவருடைய ஆறுதல் ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை, ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. உறுதியாய் நம்புங்க, உறுதியாய் நம்புங்க. கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பில் மூழ்கி இருக்கிற இந்த வேளையில் அன்பு அன்பை தேடுகிறது ஆண்டவரே. நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவரை நேசித்து நம்மை அர்ப்பணித்து செய்வதுதான் ஆராதனை. நம்மை விட்டு கொடுத்து நம்மை பலியாய் மாற்றி கடைசியாய் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், இயேசுவை பார்த்து சொல்ல போகிறோம், நீங்க தான் எங்களுடைய செல்வம், நீங்க தான் எங்களுடைய ஆஸ்தி, எல்லா நீர் விலையேற பெற்றவர், நீதான் எங்களை ஆளுகை செய்கிறவர், உடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் வருகிறோம். ஆண்டவர் என்று சொல்லுகிற ஆண்டவர் என்றால் நம்மை ஆளுகிறவர்.
ஆமென். உங்க ரூல் ஓவர் அஸ் நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர். நாம் நம்மை நம்முடைய குடும்பத்தை பிள்ளைகளை குடும்பத்தின் அங்கங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் ஆளுகைக்குள்ளாய் நாம் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என் செல்வம் நீங்க தான். கடைசியாய் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? Yeah.
எழுச்சலாம். Hallelujah. You are our wealth. Niyasti selvam aishwaryam ellam ingappa ellam yesu. Amen. Yesu mathrum selamai karuduna uragathile kaanapadugira athana chellangalum veenai theriyum. Valibargalellam yesuvai chellangalai maatikollunga. Amen. Avare nammudaiya selvamai ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் மாற்றுங்க. வாழ்நாள் எல்லாம் தரித்திரம் உங்களை தொடுவது இல்லை, பற்றாக்குறைகளை தொடுவதே இல்லை. இல்லை என்பது இனி இல்லை என்ற நிலைக்கு கர்த்தருங்களை உயர்த்துவான். ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறதே அவளை மாத்திரம் ஆண்டவரே, எங்களை நினைப்பதற்கு, எங்களை விசாரிப்பதற்கு, எங்கள் நடுவில் வந்து லாபுவதற்கு, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று உறுதிப்படுத்தி அந்த அன்பை இன்னும் ஆண்டவர் நிலைவரப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தினதற்கு நாங்கள் மாத்திரம். நல்லவர், நன்மை அல்லாதபடி தீமை ஒன்று அறியாத தேவர், தீமை செய்ய அறியாத கர்த்தர். இனிமே நீ நல்லவர், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். சாஸ்தாங்கமாய் ஆவியாத்தும சரீரத்தை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து விழுந்து உம்மை பணிந்து கொள்கிறோம்.